இவரது நற்கருணை பக்தி மரியாயின் மாசற்ற இதயத்திற்கு உரிய பக்தி ஜபமாலை பக்தி கத்தோலிக்க வெளியீடுகளை பரப்புவதில் இவருக்கு இருந்த ஆர்வம் இவரை ஒரு புனிதராக உயர்த்தியது அன்பு தேவ பிள்ளைகளே கல்வாரி இறக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெட்ஸ் மெனி குரலொளி செவிக்கு வேத விருந்து ஆன்மாவிற்கு அரும் மருந்தேன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய புனித தூய அந்தோனி மரிய கிளாரட் அந்தோனி மரிய கிளாரட் ஆயிரத்தி எட்நூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் காடலோனியா என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை துணிகளை நெய்து விற்பனை செய்யும் ஒரு வியாபாரி ஆதலால் இவரும் தந்தையின் தொழிலையே செய்து வந்தார் சிறிது காலத்திற்கு பிறகு அந்தோனி மரிய கிளாரட்டின் தந்தை அவரை பார்சிலோனா என்ற இடத்திற்கு கல்வி கற்க அனுப்பி வைத்தார் அங்கே அவர் சிறந்த முறையில் கல்வி கற்று வந்தார் அவர் படித்து கொண்டிருக்கும் போதே குருவாக மாறி நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் தோன்றியது எனவே அவர் சேசு சபையில் சேர்ந்து குருத்துவ படிப்பு படித்து வந்தார் அப்போது அவருக்கு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என எண்ணம் அடிக்கடி வந்தது ஆனால் அவருடைய உடல் நலம் அதற்கு ஒத்துழைக்காததால் அவர் குருவாக மாறி சொந்த நாட்டிலேயே நற்செய்தி பணி செய்து வந்தார் அந்தோனி மரிய கிளாரட் நற்கருணையின் மீதும் அன்னை மரியாவின் மீதும் ஆழமான பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார் அன்னை மரியாவை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியுள்ளார் ஒரு பதிப்பகம் ஏற்படுத்தி அதன் மூலம் நிறைய புத்தகங்கள் எழுதி வெளியிட்டு நற்செய்தி அறிவித்து வந்தார் அந்தோனி மரிய கிளாரட் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எழுதிய புத்தகங்கள் இருநூறுக்கும் மேல் இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு கிளரிசியன் என்ற துறவர சபையை ஏற்படுத்தி அச்சபையின் வழியாக நற்செய்தி அறிவிப்பு பணியை இன்னும் தூரிதப்படுத்தினார் இவர் ஆற்றி வந்த பணிகளை பார்த்து திருச்சபை அவரை கியூபா நாட்டின் தலைநகரான சந்தியாவு என்ற நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தியது அப்புறுப்பை அவர் மிகவும் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டார் அந்தோனி கிளாரட் ஆயராக உயர்ந்த பிறகு இறை மக்களின் ஆன்மீக மற்றும் சமூக வாழ்வில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார் குறிப்பாக ஒழுங்குபடுத்தப்படாத எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட திருமணங்களை முறைப்படுத்தினார் கியூபாவில் கிறிஸ்தவர்கள் மனைவியர் பலரை வைத்திருந்தனர் அடிமை சந்தைக்கு வரமில்லாமல் போனது போன்ற குடிய தீமைகளின் நடுவே இவரது துணிச்சலான கண்டிப்புடன் கூடிய மறை போதனைக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பியது அதை துணிவுடன் எதிர்த்து நின்றார் அது மட்டுமல்லாமல் ஆயராக பணியாற்றிய இடத்தில் மக்கள் அனைவரும் ஏழைகளாக இருந்தார்கள் எனவே இவர் கூடங்களை நிறுவி அவர்களுக்கு கல்வி அறிவி புகட்டினார் விவசாயிகள் வாழ்வு பெற புதிய புதிய விவசாய உக்திகளை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்விலும் ஒளியேற்றி வைத்தார் இப்படிப்பட்ட தருணத்தில் ஸ்பெயின் நாட்டில் இருந்த இரண்டாம் இசபெல்லா தன்னுடைய அரண்மனையில் ஆன்மீக ஆலோசகராக இருக்க வேண்டும் என்று கிளாரட்டை கேட்டுக்கொண்டார் அவருடைய அழைப்புக்கு இணங்கி அந்தோனி மரிய கிளாரட் அங்கு சென்று பணி செய்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு முதலாம் வத்திக்கான் சங்கம் கூடியபோது இவர் திருத்தந்தையின் தவறாவரம் அதாவது வலுவாவரத்தை குறித்து பேசி திருச்சபைக்கு பக்க பலமாக இருந்தார் இப்படி பல்வேறு பணிகளை செய்து வந்த அந்தோனி மரிய கிளாரட் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவர் அடிக்கடி சொல்கின்ற வசனம் நான் போய் நற்செய்தி அறிவிக்காத இடங்களில் என்னுடைய புத்தகம் சென்று நற்செய்தி பணியை அறிவிக்கும் என்பதாகும் இப்புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஒன்று திவ்ய நற்கருணையின் மீது ஆழ்ந்த பக்தி அன்னை மறியாளின் மீதும் ஜபமாலையின் மீதும் பக்தி இவற்றை வளர்த்து கொள்ளுதல் இன்றைய நாளில் நாம் எடுக்கும் முயற்சியாக இருக்கட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக இயேசுவுக்கு புகழ் மறிய வாழ்க நன்றி